மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்கு? மிதுன ராசிக்காரங்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இவங்க பேர் உபயராசின்னு பேர். உபயராசிக்கு உண்டான ஒரு தனி சிறப்புகள் அவங்ககிட்ட இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு துன்பம் நடந்ததுன்னா, ஒரு இப்போ அப்போ நான் சொன்ன மாதிரி மீனராசிக்கு சொன்ன மாதிரி ஒரு 15-20 நிமிஷம் உட்காந்துருப்பா, திருப்பியும் அடுத்த விஷயத்தை நோக்கி அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும். நிறையா ஒரு பிரச்சனை வரும்போது நிறையா பேர் பார்த்துட்டுனா ஃபேமிலி பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டுலாம் தெரியும், ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரும், ஐயோ என் குடும்பத்தில் என்னென்ன பண்ணுவாள். அது இதுதான் இந்த மிதுன ராசிக்காரை பார்த்துட்டுனா ஃபுல்லாக ஃபேமிலி ஓரியன்டாகவே அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் இருக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாக இவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது யதார்த்த பயம் இருக்கும். யதார்த்த பயம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு பதறி சொல்கிறது. எனக்கு சின்ன வயசில் ஒரு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான். அந்த கூட படிக்கும்போது அவர் எப்படி சொல்லுவார்னா, எதையுமே ஒரு அதிர்ச்சியாக தான் சொல்லி பழக்கம் அவனுக்கு. அதை கேட்டு கேட்டு நமக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடும். அந்த மாதிரி என்னன்னு கேட்டோம்னா, மிதுன ராசிக்கு இந்த வருஷம் சின்ன சின்ன விஷயம் கூட பெரிய அதிர்ச்சியாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. என்னது அவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியாக தான் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வான். ஆனால் ரொம்ப நல்ல டைம் தான், ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லுவாள், அது அக்டோபர் மாதம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. சாதாரணமாகவே சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் கோவப்படுவா, அவசரப்பட்டு கோவப்படுறது உண்டு. இந்த ராகுகேது பெயர்ச்சி, பிப்ரவரி மாதம் வரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு சட்டு சட்டும் கோவப்படுவாங்க. கோவத்தை இந்த வருஷம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டோம். டாக்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துருக்கு. அதே மாதிரி அட்வொகேட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகநிலை சாதகமான கிரகநிலையாக இருக்குது. சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான இந்த 2019 இருக்குது. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் சரி பண்ணிட்டால் போதும். சூப்பர் சார்.